ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஐஃபிஎம்ஹெச்சி யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோல வந்து பாத்தீங்கன்னா சூப்பரான ஒரு மணி அர்னிங் அப்ளிகேஷன் பத்தி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போறோம். இந்த அப்ளிகேஷன்ல நீங்க ஏர்ன் பண்ற அமௌண்ட்டை டைரக்டா உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கே வந்து வித்ரா பண்ணிக்கலாம். இதுக்கு நீங்க எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுமே வந்து பண்ண வேண்டாம், யாரையும் வந்து ரெஃபர் பண்ண வேண்டாம். நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒன்றுதான். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா வந்து பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணி ஆளுங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம சேனல்ல டெய்லி போஸ்ட் பண்ற ஆன்லைன் ஜாப்ஸ் வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். நம்ம சேனல்ல ஆல்ரெடி எக்கச்சக்கமான ஆன்லைன் ஜாப்ஸ் வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணிருக்கோம். நீங்க வீட்டுல இருந்தே ஒர்க் பண்ணி மணி வந்து ஏன் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த வீடியோஸ் எல்லாமே செக் பண்ணி பாருங்க, உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா நியூவா கிவ்வே வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். மந்த்லி ஒருத்தங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 1000 ரூபீஸ் வந்து கிவ்வே வந்து கொடுக்க போறோம். சோ நீங்க கிவ்வேல வின் பண்ணணும் அப்படின்னா இப்ப நான் சொல்ல போற ஸ்டெப்ஸ் வந்து கரெக்டா ஃபாலோ பண்ணிக்கோங்க. சோ நீங்களும் வந்து பாத்தீங்கன்னா மந்த்லி 1000 ரூபீஸ் வந்து கிவ்வேல வின் பண்ண முடியும். சோ நீங்க கிவ்வேல பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு பாத்தீங்கன்னா நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான கிளிக் பண்ணி ஆளுங்கறத செலக்ட் பண்ணிக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, பிடிக்கலனா டிஸ்லைக் பண்ணுங்க. சோ இந்த வீடியோ பத்தின கமெண்ட் வந்து கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பாத்தீங்கன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், ட்விட்டர், டெலிகிராம் இந்த மாதிரியான சோசியல் மீடியாஸ்ல வந்து அதிகமா ஷேர் பண்ணுங்க. சோ நீங்க கிவ்வேல வின் பண்ணணும் அப்படினா வீடியோவை அதிகமா ஷேர் பண்ணுங்க, கிவ்வேல வின் பண்ணுங்க. நீங்க வின் பண்றதுக்கு ஆல் தி பெஸ்ட். வின் பண்றவங்க வந்து பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க இன்ஸ்டாகிராம் ஐடி அப்படி இல்லன்னா இமெயில்ல கான்டாக்ட் பண்ணி உங்களோட அமௌண்ட் வந்து வாங்கிக்கலாம். கமெண்ட் செக்ஷன்ல யாரும் உங்களோட மொபைல் நம்பர் வந்து கமெண்ட் பண்ண வேண்டாம். நீங்க இன்னும் நம்மளோட டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணல அப்படினா உடனே வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல டெலிகிராம் லிங்க் வந்து கொடுத்திருக்கேன். நியூவா லான்ச் ஆகிற அப்ளிகேஷன்ஸ் அண்ட் பேமெண்ட் ப்ரூஃப் எல்லாமே நான் ஃபர்ஸ்டா வந்து டெலிகிராம்ல ஷேர் பண்ணிடுவேன். சோ நீங்க சீக்கிரமா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம பார்க்க போற அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி ஏன் பண்ணா பேமெண்ட் ப்ரூஃப் வந்து லைவா பார்த்தலாம். இப்ப என்னோட வேலத்துல வந்து பாத்தீங்கன்னா 1000 ரூபீஸ் வந்து இருக்கு. சோ நான் எந்த ஒரு ரீசார்ஜுமே பண்ணல. விஐபி லெவல் வந்து பாத்தீங்கன்னா ஜீரோல தான் இருக்கு. ரீசார்ஜ் ரெக்கார்டும் நீங்க வந்து செக் பண்ணிக்கலாம். சோ நான் எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுமே வந்து பண்ணல. சோ இப்ப ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வேலட்ல இருக்க அமௌண்ட் வந்து வித்ரா பண்ணிக்கலாம். வித்ரா ஆப்ஷனை கிளிக் பண்ணதும் வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். சோ பேலன்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம வித்ரா பண்ற அமௌண்ட் வந்து என்டர் பண்ணணும். சோ இப்ப நான் வந்து பாத்தீங்கன்னா 1000 ரூபீஸ் வந்து வித்ரா பண்ண போறேன். சோ அதனால வந்து 1000 என்டர் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட பேங்க் டீடெயில் வந்து என்டர் பண்ணணும். சோ நான் என்னோட பேங்க் டீடெயில் வந்து என்டர் பண்ணிட்டேன். கேஷ் அவுட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி நம்ம இதை வந்து வித்ரா பண்ணிக்கலாம். சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா வித்ரா பண்ணியாச்சு. வித்ராவல் ரெக்கார்ட் நான் உங்களுக்கு வந்து ஷோ பண்றேன். இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது 1000 ரூபீஸ் வித்ரா பண்ணதுக்கான வித்ராவல் ரெக்கார்டு. நான் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு மார்னிங் 12:30 வந்து பாத்தீங்கன்னா வித்ரா பண்ணேன். சோ இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா 600, 700, 800 வந்து நான் வித்ரா பண்ணியிருக்கேன். சோ வித்ரா கொடுத்த 2 மினிட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு பேமெண்ட் வந்து ரிசீவ் ஆயிருச்சு. டாக்ஸ் போக வந்து பாத்தீங்கன்னா 920 ரூபீஸ் வந்து எனக்கு ரிசீவ் ஆச்சு. இதுலயும் நீங்க டேட் அண்ட் டைம் வந்து செக் பண்ணிக்கலாம். நான் 12:30 வந்து வித்ரா கொடுத்தேன். 12:05 வந்து பாத்தீங்கன்னா எனக்கு பேமெண்ட் வந்து ரிசீவ் ஆயிருச்சு. இப்போ இந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி எப்படி மணி ஏர்ன் பண்றது அப்படிங்கறத பாக்கலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வெப்சைட்டோட லிங்க் வந்து பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். அதை யூஸ் பண்ணி நீங்க இந்த வெப்சைட்டுக்கு டைரக்டா வந்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த வெப்சைட்ல நம்ம வந்து சைன் அப் பண்ணணும். நீங்க சைன் அப் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் உங்களோட நேம் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களோட மொபைல் நம்பர் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கெட் தி கோட் வந்து கிளிக் பண்ணுங்க. உங்களுக்கு ஒரு ஓடிபி வந்து சென்ட் பண்ணுவாங்க. அந்த ஓடிபி வந்து என்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு ஸ்ட்ராங்கான பாஸ்வேர்ட் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. அகைன் அந்த பாஸ்வேர்ட் வந்து என்டர் பண்ணிட்டு சைன் அப் ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்க இதுல வந்து சைன் அப் பண்ணிக்கலாம். நீங்க இந்த ஒர்க்கை வந்து வெப்சைட்லயும் பண்ணலாம். அப்படி இல்லைனா இவங்களோட அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணி நீங்க அதுலயும் வந்து ஒர்க் பண்ணலாம். உங்களுக்கு எது கன்வீனியன்டா இருக்கோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்க ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த வெப்சைட்ல வந்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. சோ அதுக்கப்புறம் இந்த அப்ளிகேஷனை நீங்க பிளே ஸ்டோர்ல போயிட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஆப்போட லிங்க் வந்து பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். நீங்க ஃபர்ஸ்ட் சைன் அப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நீங்க வெப்சைட்டை லாகின் பண்ணிட்டு ஓபன் பண்ணதும் வெப்சைட்டோட இன்டர்ஃபேஸ் பாத்தீங்கன்னா இப்படிதான் இருக்கும். இப்போ இந்த வெப்சைட்ல எப்படி ஒர்க் பண்ணி மணி வந்து என் பண்றது அப்படிங்கறத பார்க்கலாம். வெப்சைட்டோட பாட்டம்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 5 ஆப்ஷன் வந்து கொடுத்திருப்பாங்க. அதுல செகண்டா கொடுத்திருக்க ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு இந்த பேஜ் வந்து ஓபன் ஆகும். சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பர் டேக்கு 10 டாஸ்க் வந்து கொடுப்பாங்க. நீங்க இந்த 10 டாஸ்கையும் வந்து கம்ப்ளீட் பண்ணி மணி வந்து ஏன் பண்ணிக்க முடியும். இப்ப இந்த டாஸ்கை வந்து எப்படி கம்ப்ளீட் பண்றது அப்படிங்கறத பாக்கலாம். நீங்க டாஸ்க வந்து கம்ப்ளீட் பண்றதுக்கு ஸ்டார்ட் இமீடியட்லி வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பர் டாஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா 2 ரூபீஸ் வந்து கொடுப்பாங்க. நீங்க ஸ்டார்ட் இமீடியட்லி கிளிக் பண்ணதும் வந்து பாத்தீங்கன்னா யூடியூபுக்கு வந்து ரீடைரக்ட் ஆகும். சோ இவ்வளவுதான் பாத்தீங்கன்னா நீங்க பண்ண போற ஒர்க். ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ண போறீங்க, யூடியூப் வந்து ஓபன் ஆனதும் நீங்க அகைன் வந்து பாத்தீங்கன்னா பேக் வந்துடலாம். இப்ப வந்து பாத்தீங்கன்னா டாஸ்க் வந்து கம்ப்ளீட் ஆயிருச்சு. இப்ப எனக்கு வந்து பாத்தீங்கன்னா 9 டாஸ்க் வந்து அவைலபிளா இருக்கு. இன்ஸ்டன்டா வந்து பாத்தீங்கன்னா என்னோட வேலத்துல 2 ரூபீஸ் வந்து ஆட் பண்ணிட்டாங்க. இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நீங்க இந்த அப்ளிகேஷன்ல டெய்லியும் 10 கிளிக் மட்டும் வந்து பண்ணீங்கன்னா போதும், உங்களோட வேலத்துல அதுக்கான அமௌண்ட் வந்து இன்ஸ்டன்டா ஆட் பண்ணிடுவாங்க. சோ இப்ப நான் வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு டாஸ்க் வந்து கம்ப்ளீட் பண்ணி காட்டுறேன். ஸ்டார்ட் இமீடியட்லி கிளிக் பண்ணதும் வந்து பாத்தீங்கன்னா யூடியூப் வந்து ஓபன் ஆகும். யூடியூப் ஓபன் ஆனதும் வந்து பாத்தீங்கன்னா நீங்க உடனே வந்து பேக் வந்துடலாம். சோ இவ்வளவுதான் பாத்தீங்கன்னா நீங்க பண்ண போற ஒர்க். சோ இப்ப நான் வந்து பாத்தீங்கன்னா 2 டாஸ்க் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இப்ப என்னோட வேலத்துல வந்து பாத்தீங்கன்னா இன்ஸ்டன்டா 4 ரூபீஸ் வந்து ஆட் பண்ணிட்டாங்க. சோ இப்ப நான் வந்து பாத்தீங்கன்னா ரிமைனிங் இருக்க 8 டாஸ்க்குமே வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து ஷோ பண்றேன். இப்ப நான் வந்து பாத்தீங்கன்னா 10 டாஸ்க்குமே வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ரிமைனிங் டாஸ்க்ல வந்து பாத்தீங்கன்னா 0 இருக்கு. சோ இப்ப என்னோட வேலட்ல வந்து பாத்தீங்கன்னா 20 ரூபீஸ் வந்து ஆட் பண்ணிட்டாங்க. பர் டாஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா 2 ரூபீஸ். நீங்க 10 டாஸ்க் வந்து கம்ப்ளீட் பண்ணதும் உங்களுக்கு 20 ரூபீஸ் வந்து உங்களோட வேலட்ல வந்து ஆட் பண்ணிடுவாங்க. நீங்க இந்த டாஸ்க் வந்து பாத்தீங்கன்னா 24 ஹவர்ஸ் ஒன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணிக்கலாம்.
இன்னைக்கு மார்னிங் 11 o'clock வந்து நீங்க இந்த டாஸ்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் டே 11 o'clock தான் வந்து பாத்தீங்கன்னா டாஸ்க் வந்து ஷோ பண்ணுவாங்க. இந்த அப்ளிகேஷன்ல நீங்க அதிகமா ஏர்ன் பண்ணணும் அப்படின்னா விஐபி ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்க விஐபி 1ல வந்து ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு பர் டேக்கு 40 rupees ல இருந்து 100 rupees இன்கம் வந்து கிடைக்கும். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா யாருமே இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ண வேண்டாம், ஃப்ரீயா கொடுத்துருக்க ஆப்ஷனை மட்டும் வந்து யூஸ் பண்ணி மணி வந்து ஏர்ன் பண்ணிக்கோங்க. இந்த அப்ளிகேஷன்ல மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட்டே வந்து பாத்தீங்கன்னா 1000 rupees. நீங்க விஐபி 1க்கு வந்து அப்கிரேட் பண்ணணும் அப்படின்னா 1000 rupees வந்து ரீசார்ஜ் பண்ணணும். ஸோ அதனால தான் நான் சொல்றேன் இதுல இன்வெஸ்ட்மெண்ட்லாம் வந்து பண்ண வேண்டாம். ஸோ நான் வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி இதுல 1000 rupees வந்து வித்ரா பண்ணி காட்டிட்டேன். ஸோ அந்த 1000 rupees யூஸ் பண்ணி நான் இதுல விஐபி 1 வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீ ஆப்ஷனை மட்டும் வந்து யூஸ் பண்ணுங்க. ஸோ நீங்க உங்களோட அமௌண்ட்டை வந்து இதுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி லாஸ் பண்ணிக்க வேண்டாம். ஸோ இதில் வந்து ரீசார்ஜ் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரீசார்ஜ் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிவிட்டு நம்மளோட அமௌண்ட்டை வந்து என்ட்ரு பண்ணிவிட்டு ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 1000 rupees மட்டும்தான் வந்து ரீசார்ஜ் பண்ண முடியும். ஸோ அதனால தான் நான் எகெயின் எகெயின் வந்து சொல்கிறேன் நீங்கள் இதில் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ண வேண்டாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரீசார்ஜ் பண்ணியாச்சு, 1000 rupees வந்து வேலட்டில் இருக்குது. ஸோ இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா விஐபி 0 தான் வந்து இருக்குது. ஸோ இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா விஐபி 1 வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கிறேன். ஸோ விஐபி ஆப்ஷனை கிளிக் பண்ணதும் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா விஐபி 1000 வந்து கிளிக் பண்ணி நம்ம இதை வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் வந்து பண்ணியாச்சு. ஃப்ரீ ஆப்ஷனில் இருக்க அதே ஒர்க் தான் வந்து பார்த்தீங்கன்னா விஐபி ஆப்ஷன்லேயே வந்து கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் இன்கம் மட்டும் கொஞ்சம் வந்து அதிகமாக கிடைக்கும். ஸோ அவ்வளோதான் இப்போ இந்த அப்ளிகேஷனில் கொடுத்துருக்க நெக்ஸ்ட் டேர்னிங் ஆப்ஷன் வந்து பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்வைட் ஃப்ரெண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸை வந்து இன்வைட் பண்ணி மணி வந்து ஏர்ன் பண்ணிக்க முடியும். உங்களுக்கு பர் இன்வைட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 rupees வந்து கொடுக்குறாங்க. நீங்கள் உங்களோட ரெஃபரல் லிங்கை காப்பி பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், ட்விட்டர், டெலிகிராம் இந்த மாதிரியான சோசியல் மீடியா ஆப்ஸில் வந்து அதிகமாக ஷேர் பண்ணுங்கள். உங்களால் ரெஃபர் பண்ண முடியும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஆப்ஷனை மிஸ் பண்ணாமல் யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் இந்த அப்ளிகேஷனில் அதிகமாக வந்து ஏர்ன் பண்ணிக்க முடியும். இப்போ நம்ம ஏர்ன் பண்ண அமௌண்ட் வந்து எப்படி வித்ரா பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். நீங்கள் வித்ரா பண்ணுறதுக்கு வித்ராவல் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் நீங்கள் உங்களோட அமௌண்ட்டை வந்து என்ட்ரு பண்ணிவிட்டு உங்களோட பேங்க் டீட்டெயில் வந்து என்ட்ரு பண்ணிட்டு வித்ரா பண்ணிக்கலாம். பேங்க் டீட்டெயிலில் உங்களோட நேம் வந்து ஃபஸ்ட்டு என்ட்ரு பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களோட மொபைல் நம்பர் வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களோட பேங்க் நேம் வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களோட ஐஎஃப்எஸ்சி கோடு வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களோட பேங்க் அக்கௌண்ட் நம்பர் வந்து என்ட்ரு பண்ணிட்டு கேஷ் அவுட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து வித்ரா பண்ணிக்கலாம். இந்த அப்ளிகேஷனில் மினிமம் வித்ரா வந்து பார்த்தீங்கன்னா 500 rupees. நீங்கள் 500 rupees வந்து ரீச் பண்ணிட்டு உங்களோட அமௌண்ட் வந்து என்ட்ரு பண்ணிட்டு நீங்கள் வந்து வித்ரா பண்ணிக்கலாம். இப்போ என்னோட வேலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 1000 rupees வந்து இருக்கு. ஸோ நான் எந்த ஒரு ரீசார்ஜுமே பண்ணல. விஐபி லெவல் வந்து பார்த்தீங்கன்னா 0 தான் இருக்கு. ரீசார்ஜ் ரெக்கார்டும் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். ஸோ நான் எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுமே வந்து பண்ணல. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வேலத்தில் இருக்க அமௌண்ட் வந்து வித்ரா பண்ணிக்கலாம். வித்ரா ஆப்ஷனை கிளிக் பண்ணதும் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ பேலன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வித்ரா பண்ணுற அமௌண்ட் வந்து என்ட்ரு பண்ணணும். ஸோ இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா 1000 rupees வந்து வித்ரா பண்ண போகிறேன். ஸோ அதனால் வந்து 1000 என்ட்ரு பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பேங்க் டீட்டெயில் வந்து என்ட்ரு பண்ணணும். ஸோ நான் என்னோட பேங்க் டீட்டெயில் வந்து என்ட்ரு பண்ணிட்டேன். கேஷ் அவுட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி நம்ம இதை வந்து வித்ரா பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வித்ரா பண்ணியாச்சு. வித்ராவல் ரெக்கார்ட் நான் உங்களுக்கு வந்து ஷோ பண்ணுறேன். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது 1000 rupees வித்ரா பண்ணதுக்கான வித்ராவல் ரெக்கார்டு. நான் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மார்னிங் 12:30 வந்து பார்த்தீங்கன்னா வித்ரா பண்ணேன். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா 600, 700, 800 வந்து நான் வித்ரா பண்ணியிருக்கேன். ஸோ வித்ரா கொடுத்த 2 minutes வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பேமெண்ட் வந்து ரிசீவ் ஆயிருச்சு. டேக்ஸ் போக வந்து பார்த்தீங்கன்னா 920 rupees வந்து எனக்கு ரிசீவ் ஆச்சு. இதுலையும் நீங்கள் டேட் அண்ட் டைம் வந்து செக் பண்ணிக்கலாம். நான் 12:30 வந்து வித்ரா கொடுத்தேன். 12:05 வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பேமெண்ட் வந்து ரிசீவ் ஆயிருச்சு.